கால் பண்ணிருந்தீங்கல்ல, உங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொல்லுங்க. ஒரு கொலைகேஸ்ல அவரை யாரோ மாட்டி விட்டாங்க. நீங்க தான் சார் அவரை எப்படியாச்சும் காப்பாத்தி தரணும். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு பீட்ரு. அவரை யாரை மாட்டி விட்டாங்கலாம் தெரியல சார். எங்க மாமா ராயன்னு ஒருத்தர், அவர் தான் கூட்டிட்டு போனாரு. எப்போ நடந்த கேஸ் இது? அவரு எந்த ஜெயில இருக்காரு? நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். 9 வருஷம் ஆச்சு சார். புழல் ஜெயில். ஜெயிலேயே ராயன் மாமா செத்துருச்சு சார். நாங்க ஒரு சேட்டுக்கிட்ட சீட்டு ஃபண்டு போட்டிருந்தோம். குப்பத்தாளுங்கள்லாம் எங்களை நம்பி பணம் கொடுத்தாங்க. அப்ப ஒரு நாள் அந்த சேட்டு இதுல 1 லட்ச ரூபா இருக்கு, இத வச்சு சால்வ் பண்ணுங்க. மீதி பணத்தை தீபாவளிக்குள்ள நான் கொடுத்துறேன். 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், மீதி பணத்தை என்ன பண்றது? தரேன்னு நான் இந்த ஊர்ல தானே இருக்கேன். எப்ப தருவேன்? அட இருமா, கத்துறேன். இப்ப பணம் வந்துடும் உங்களுக்கு. ஆண்டவர் மேலையும் என் பொண்ணு ரூபி மேல யாரையா சொல்றேன். உங்க காசு பணத்தை நான் ஏமாத்தலையா? ஏமாத்தல. அந்த சீட்டுக்கு பிடிக்காரன் தான் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டா. இன்னும் 1 மாசத்துல என் உசுர அடகு வச்சாவது. உங்க அத்தனை பேர் பணத்தையும் உறுதியா திருப்பி கொடுத்துருவேன் ஐயா. இது சத்தியம், உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் ஐயா. அம்மா, ரூபி படிக்கிற புள்ள, 2 நாளைக்கு மேல அங்கே உட்கார வச்சிடாத. என்ன பீட்டர், எங்க கிளம்பிட்ட? என்ன பக்கத்து குப்பத்துல எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு விசேஷம், போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். 1 மாசம் டைம் கொடுத்தேன், இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 1 ரூபா 2 ரூபாயா? 12 லட்சம்ல வேணும்னா தங்கச்சி வேணா ஊருக்கு அனுப்பம்பா. நீ வேணா வீட்டுல இரு, தப்பா நினைச்சுக்காத. ஜனங்கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா. நீ வா மாமா. பீட்டர், இந்த நீ கேட்ட பணம் கட்டா இருக்கா பாத்துக்கப்பா. ஏய், எல்லாம் தள்ளுங்கப்பா. விடுப்பா, பாத்துக்கலாம்ப்பா. நம்ம வேறொரு போட்டு கூட வாங்கிக்கலாம். எல்லாம் சரியாயிடும்ப்பா, வாப்பா. இங்க என்ன மாமா பண்ற? மாமா, மாமா, ஏன் மாமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்னும் ஆகாது மாமா, நீ வா, வீட்டுக்கு போலாம். முன்னாடி எல்லாம் தொழிலுக்கு போகும்போது எது கிடைக்குதோ கிடைச்ச வரைக்கும் போதும்னு போய்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ பெருசா ஏதாவது கிடைச்சிடாதான்னு தோணுது.
எஸ்தர், என் வாழ்க்கையில நான் யாருக்கும் வாக்கு கொடுத்தது இல்ல. வாக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை. ஆனா அன்னைக்கு உன்னையும் நம்ம ரூபியையும் அவமானம் தாங்காம அழுகிற கண்ணீரோட பாக்குறப்போ ஒரு வேகத்துல ஒரு மாசத்துல கொடுத்துறேன்னு நம்பிக்கையோட எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேன். எப்படி கொடுப்பேன், எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல. தெரியாம போச்சு. கடலை விட பெருசு போல இந்த காசு. நம்ம பிரச்சனையெல்லாம் இதோட முடிய போகுது எஸ்தர். இன்னும் 6 மாசத்துல நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. நம்ம ராயா இருக்கான்ல, அவன் எனக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கான். அதுக்கு முன்பணமாக தான் இந்த 1 லட்சம் கொடுத்துருக்கான். ஜெயிலுக்கு போறியா மாமா? ஊருக்கு முன்னாடி நம்ம ரூபி அழுததை பார்த்தே இல்லை. 1-6 மாசம் தான், அதுக்குள்ள நான் சீக்கிரமாக வந்துடுவேன். 10 லட்சம் ரூபா தாரேங்கிறாங்க எஸ்தர். எனக்கு 1-5 லட்சம், நம்ம ராயனுக்கு 1-5 லட்சம். அதை வச்சுக்கிட்டு சொந்தமாக மரம் வாங்கி போட் எடுத்துடலாம். நம்ம சீட்டு கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன். இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம ராயனும் என் கூட தொழிலுக்கு வரேங்கிறான். நான் வேணும்னு சொன்னால் எனக்கு பதில் இன்னொருத்த ஒத்துக்குன்னு உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறதா 1-6 மாசத்துக்கு நீயா நினச்சிக்கங்க. நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். நம்ம ராயன் இருக்கானே, அவன் பார்த்துக்குவான். என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. 6-7 மாசத்துல வந்துருவோம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா. அங்க போய் நில்லு. பிபி ப்ரொசீட் பண்ணுங்க. யாரு ராயன், யாரு பீட்டர்? நான் தான் ராயன். நான் பீட்டர் சார். எந்த நோக்கத்துக்காக கவுன்சிலர் சிவராமனை கொலை செஞ்சீங்க? பணம் 3 லட்சம் ரூபா வாங்கியிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அசலுக்கு மேல நிறைய வட்டி கட்டிட்டேன். இதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. மறுபடியும் கவுன்சிலரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெட்டுவேன் குத்துவேன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம நானும் பீட்டர் மாமாவும் சேர்ந்து கொலை பண்ணிட்டோம். இறங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இந்த கோர்ட் இவர்களை குற்றவாளி என்று முடிவு செய்கிறது. மேலும் குற்றவாளிகளே தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இது திட்டமிட்ட படுகொலையாக இருப்பதால் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. சார், 6 மாசத்துல அவரை வெளியெடுத்துருவேன்னு சொன்னீங்களே சார். ஏற்கனவே 8 மாசம் ஆயிருச்சு சார். இப்போ என்ன சார் இப்படி ஆயிருச்சு? நீங்களே பாத்தீங்களம்மா, எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு. நான் வேணா மேல்முறையீடு போடுறேன், அதுல என்ன வருதுன்றத பாத்துக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது உதவி வேணாலும் என்ன வந்து பாருங்கம்மா. சரிங்க சார்.
எப்படி இருக்கீங்கம்மா? பாபா படிப்புல எப்படி போயிட்டு இருக்கு? நிறுத்திட்டேன் சார், இப்போ என் கூட வேலைக்கு வந்துகிட்டு இருக்கா சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. உங்களுக்கு கால் பண்ணேன் சார், நீங்க கால் எடுக்காதனால நேர்ல வந்துட்டேன் சார். பிஸியா இருந்திருப்பமா, வேற ஏதோ முக்கியமான விஷயமா? அவரை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டுட்டு வாங்க சார். நான் மட்டும் சும்மாவா இருக்கேன்? இந்த கேஸுக்காக தான் மேல்முறையீடுலாம் போட்டேன், தள்ளுபடி ஆயிடுச்சு. நான் என்னமா பண்றது சார்? அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய பணமும் 4-5 மாசமா வரல சார். எங்க வீட்டுல சம்பாதிக்கிற ஆளும் வேற யாரும் இல்ல சார். கிடைக்கிற காசை வச்சு கடன் அடைச்சுக்கிட்டு வரேன் சார். எந்த காசு? நீங்க போட்டுக்கிட்டு இருந்த காசு சார். நான் எங்க இருந்துமா காசு போடுறது? இந்த கேஸ் பார்த்ததுக்கே நீங்க என்ன வக்கீல் ஃபீஸ் தரல, ராயா வேற செத்துட்டான், அந்த காசே நான் யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல. என்ன வந்து காசு போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார்? அப்ப இவ்வளவு நாளா எனக்கு அக்கௌண்ட்ல போட்டுட்டு வந்த காசு சார்? பணம் வந்துச்சா? அப்படி ஒரு பணம் வரத நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் சார். பண உதவியா இருந்தாலும் வேற எந்த உதவியா இருந்தாலும் நீங்க தான் சேவிங்கன்னு ராயன் சொன்னான். ராயன் சொல்லுவான், அவனுக்கு என்ன, அவன் எனக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு ஏதாவது நான் உதவி செய்யலாம். உன் புருஷனை நான் பார்த்தது கூட இல்லம்மா, என் கிட்ட கொலை பண்ணிட்டோன்னு தான் சரண்டருக்கு வந்தானுங்க. மற்றபடி பண உதவி செய்யறேன், காசு கொடுக்குறேன்னு சொன்னதே கிடையாது. இப்படி சொன்னா எப்படி சார்? குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் கூட கூட பேசிக்கிட்டு. இன்னொரு தரம் உங்களை இந்த சைடு பார்த்தேன், அவ்வளவுதான். கிளம்புங்க இங்க இருந்து. காசெல்லாம் வேணாம் சார், என் வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார், இல்லைன்னா ராயன் மாதிரி அதுவும் ஜெயிலே சேர்த்துரும் சார். திரும்ப திரும்ப கிளம்புங்க. கௌதம், ரெண்டு பேரையும் கூட்டு போ, கிளம்பு. என்ன எஸ்தர், எப்படி இருக்க? எங்க நம்ம ரூபி வரல? ரூபி வெளியே இருக்கிறாங்க. வக்கீல பாத்தீங்களா? அவர் பணம் கொடுத்தாரா? நம்ம வக்கீல் நம்மளை ஏமாத்திட்டாருங்க. ராயனை மட்டும்தான் தெரியும், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல, அவரை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னேங்க. உன் புருஷனை காப்பாத்தவே முடியாது, அவன் தான் இந்த கொலைய பண்ணான்னு சொல்றாருங்க. இன்னொரு டைம் ஆபீஸ் பக்கம் வந்தா உயிரோடைய பார்க்க முடியாதுன்னு சொல்றாருங்க. ரெண்டு பேரும் வேற ஊருக்கு போயிருக்க. நாங்க எங்கெங்க போவோம், நாங்க எங்கெங்க போவோம்? ஒரு பக்கத்துல கூடவா எங்க அப்பா நல்லவர் சொல்லல? ரூபி, உங்ககிட்ட 6 வருஷமா பொறுமையாவும் சொல்லி பார்த்தாச்சு, கோபமாவும் சொல்லி பார்த்தாச்சு, ஆனா உங்க அப்பா நினப்பு வந்துட்டாலே பொசுக்கு நீங்க வந்து நின்னுற. திரும்பவும் சொல்றேன், இந்த கேஸ்ல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் எந்த பணமும் தரேன்னு கமிட்டும் பண்ணலை. இந்த பாருமா, நான் வேணா இந்த பண்டலை திருப்பி தர சொல்றேன், நீ எடுத்துட்டு போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. என்ன டார்ச்சர் பண்ணாத, இரிட்டேட் பண்ணாத ப்ளீஸ். இங்க பாருமா, அவன் ஒன்றும் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போகல, அவன் தான் கொலை பண்ணியிருக்கான். அதனாலதான் நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனை காப்பாற்றவே முடியல. இந்த கேஸை தூக்கி போட்டு போய் பொழைக்கிற வழி இருந்தா பாருப்போ. அடுகிறது நீ பாட்டுங்க. எங்க அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க சார்.